ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் இன்னைக்கு ஒரு நன்மை தரும் பரிகாரம், அனைவராலும் செய்ய முடிந்த எளிமையான தானம் தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் அதில் முன்னாடி வந்து நிற்கக்கூடியது தேங்காய் தான். சுவாமிக்கு பூஜை செய்கிறதா இருந்தாலும் நாம் தேங்காய் வச்சு தான் பூஜை செய்கிறோம். ஒரு திருஷ்டி கழிக்கிறதா இருந்தாலும் நாம் தேங்காய் வச்சு தான் திருஷ்டி கழிக்கிறோம். வேற ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் தேங்காய் உடைச்சு தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவார்கள். சங்கடம் தீரணும் அப்படின்னு நம்ம சுவாமிக்கு வேண்டினாலும் உடனே செதர் தேங்காய் உடைக்கிறோம், சதுர்கா உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறோம். அப்ப அந்த தேங்காய்க்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் அப்படின்றது நமக்கே தெரியறது இல்லையா? இப்படி எல்லா விஷயத்துக்கும் முன்னாடி வந்து நிற்கக்கூடிய இந்த தேங்காயை இந்த விசேஷ தினத்துல நாம தானம் செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து பார்க்க முடியாத நல்லது நடக்கும். இப்படி செய்யறதுனால உங்களுக்கு ஓடி ஓடி தேடியும் கிடைக்காத வேலை தானாகவே தேடி வரும். அதோடு இல்லாம 21 தலைமுறை பாபங்கள் கர்ம வினைகள் அழியும் கழியும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த விசேஷ தேங்காய் தானத்தை பத்தி தான் நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் பாவம் செஞ்சிட்டேன், இப்போ வேலை இல்லாம கஷ்டப்படுறேன், வீட்டுக்கு வாடகை கொடுக்கறதுக்கே வழி இல்லை, இப்படி ஒருத்தர். இன்னொருத்தரோ, எனக்கு வீட்டில் எந்த பிரச்சனையும் கிடையாது, 3 வேளை நல்ல சாப்பாடு கிடைக்கிறது, ஆனால் அப்பா அண்ணன் எல்லாரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, நான் சொந்த உழைப்பில் முயற்சியில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறலாம்னு சொல்லப்படுது. இது மட்டுமில்லை, இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒவ்வொரு கஷ்டம் பிரச்சனை, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் அவரவரது கர்ம வினை தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால அந்த கர்ம வினையை தீர்ப்பதற்கு இந்த எளிமையான பரிகாரம் உதவியா இருக்கலாம். கை நிறைய சம்பள பணத்தை வாங்கறதுக்கு இந்த பொருளை மட்டும் உங்க கையினால தானம் செய்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்றா. நம்ம அந்த தானத்தை தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுல. இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுடைய பிறந்த நாள் அதான ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்கள் பெண்கள் என அனைவருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம். எத்தனையோ தானங்களை நம்ம கையினால செஞ்சிருப்போம், அன்னதானம் செஞ்சிருப்போம், ஆனா இதை செஞ்சிருப்போமான்னு தெரியல, நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி என்ன ஒரு பெரிய தானம், இந்த தானத்தை கொடுத்தா வேலை கிடைச்சிருமா, பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா அப்படின்னா, ஆமா பிரச்சனை தீரும், வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. 21 தேங்காயை வாங்கி தானம் கொடுக்கணும். அது வந்து மட்டை தேங்காய் இல்ல, சாதாரண தேங்காய் தான். 21 தேங்காய் வாங்கி உங்க கையினால அடுத்தவர்களுக்கு தானம் கொடுக்கணும். அது கோவில் வாசல்ல இருக்கிறவர்களுக்கும் கொடுக்கலாம், இல்ல கஷ்டப்படுற வேற யாருக்கு வேணா கொடுக்கலாம். 21 தேங்காயை வாங்கி உங்களோட கையினால தானம் கொடுக்கணும். ஆனா 21 தேங்காயை வாங்கி ஒருத்தருக்கே தானம் கொடுக்க கூடாது. ஒரு தேங்காய் ஒரு நபர் வீதமா 21 தேங்காய் 21 நபருக்கு தேங்காய் தானம் கொடுத்தா 21 தலைமுறை பாபம் கழியும் அப்படின்னு சொல்லப்படுது. கொஞ்சம் தயங்காம சிரமப்பட்டு நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யலாம், பலன் விரைவிலேயே கிடைக்கலாம். இதுக்கு ஆகக்கூடிய செலவும் ரொம்ப குறைவு தான். ஒவ்வொரு தேங்காய் தானம் கொடுக்கிற போது ஒவ்வொரு தலைமுறை பாபமும் கழிந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால நமது கஷ்டங்களும் படிப்படியாக தீரும். குறிப்பாக வருமானத்திற்கு தடை போடும் பிரச்சனைகளை சரி செய்ய இந்த பரிகாரம் உதவியாக இருக்கும். எதிர்பார்த்த நல்ல வேலை விரைவிலேயே கிடைக்கும். அது அரசாங்க உத்தியோகமாக இருந்தா கூட உங்க வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால இந்த எளிமையான தேங்காய் தான பரிகாரத்தை செஞ்சு பலன் பெறலாம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.